ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபோரம் ஸோ இண்டியக்கிலிருந்து நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்டான எலக்ட்ரானிக் டிவைசஸ் அதாவது செமி கண்டக்டர் தியோரி அண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸை பற்றி பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக நம்ம இன்ட்ரென்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரென்சிக் செமிகண்டக்டர்ஸை பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த டாபிக் பற்றின டீடெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கேளுங்க ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரென்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரன்சிக் செமிகண்டக்டர் அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த டைப்ஸை டேரக்டா பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு செமிகண்டக்டர்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ முன்னாடி நமக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கலாம் ஸோ இந்த பைப்பில் நமக்கு வாட்டர் ஃப்ளோ இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அண்ட் ஆப்போசிட் சைடில் நம்ம இன்னொரு பைப்பை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி கனெக்ட் பண்ணும்போது கண்டக்டராக இருந்துச்சு அப்படின்னா இங்கே கொடுக்குற வாட்டர் ஃப்ளோ வந்து நமக்கு டேரக்டாக இங்கே எந்த விதமான என்ட்ரன்ஸ் அதாவது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் டேரெக்டாக இல்லாமல் நமக்கு இங்கே போகும் ஸோ நமக்கு இதில் எந்த விதமான பேசேஜும் இல்லை இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து நம்ம கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு மெட்டீரியல்ல இருந்து இன்னொரு மெட்டீரியலுக்கு நமக்கு தேவையான இந்த கரண்டை வந்து அலோவ் பண்ணுது இங்கே நம்ம வாட்டராக எடுத்திருக்கிறது தான் வந்து கரண்ட்டு இன்சுலேட்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா அகைன் இங்க நம்ம ஒரு பைப் இதுல வந்து வாட்டர் ஃப்ளோ எடுத்திருக்கும் ஆனா இங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஹெவி வால் இல்லன்னா ஒரு உடன் ப்ளாக் ஏதாவது நம்ம வந்து வச்சிடுறோம் சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா தண்ணி வந்து நமக்கு இதுக்குள்ள போகாது பட் ஜஸ்ட் நமக்கு வந்து டிஸ்பர்ஸ் தான் ஆகும் சோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஹிண்டர் தான் பண்ணுது அதாவது ஸ்டாப் பண்ணுது நமக்கு இங்க இருக்கிற வாட்டரை வந்து அலோவ் பண்ணல சோ கரண்ட் வந்து பாசேஜ் அலோ பண்ணாம இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ தேர்ட் கண்டிஷன் நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா அகேன் ஒரு பைப் அண்ட் அதுல வாட்டர் ஃப்ளோ நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அண்ட் இன்னொரு பைப் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இங்க வந்து ஒரு காட்டன் ஸ்பாஞ்ச் மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க கொடுக்குற இந்த வாட்டர் ஃப்ளோ வந்து இந்த செமிகண்டக்டர் அதாவது இந்த ஸ்பாஞ்ச் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஆனால் அப்சர்வ் பண்ணிட்டு இது மூலமா அகைன் நமக்கு இங்க வந்து பேசேஜ் இருக்கும் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அப்சர்வ் பண்ணிக்குமோ அதை பொறுத்து நமக்கு ரிமைனிங் வாட்டர் இங்க நமக்கு கண்டிப்பா வர செய்யும் சப்போஸ் சின்ன ஸ்பாஞ்சா இருந்துச்சு அப்படின்னா தண்ணி வந்து நமக்கு இந்த பக்கம் சீக்கிரமாவே வரும் பெருசா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும் பட் ஆப்வியஸா நமக்கு இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட் வாட்டர் வந்து நமக்கு வரும் சோ இந்த கண்டிஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பாதி நமக்கு கண்டக்ட் பண்ணது ஸோ இங்க இருக்கிற இந்த ஹிண்ட்ரன்ஸை பொறுத்து நமக்கு கண்டக்டர் இன்சுலேட்டர் செமிகண்டக்டர் அப்படின்னு இந்த மாதிரி வேரி பண்ணிக்கலாம் ஸோ செமிகண்டக்டர் அப்படிங்கும் போது நமக்கு கம்ப்ளீட்டா இந்த மாதிரி பாசேஜர் அலோவும் பண்ணாது அண்ட் அதே மாதிரி இங்கே ஸ்டாப்பும் பண்ணாது ஸோ பார்ஷியலாக பாதி மட்டும் நமக்கு அலோவ் பண்ணி கொடுக்கும் அதுதான் பேசிக்கா செமிகண்டக்டருடைய நேச்சர் ஸோ அதோடைய கண்டெக்டிவிட்டி எதுக்கு நடுவுல இருக்கும் அப்படின்னா கண்டக்டருக்கும் இன்சுலேட்டருக்கும் நடுவுல இருக்கும் இதுதான் இதனுடைய பேசிக் விஷயமே ஸோ செமிகண்டக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட்ஸாக இருக்கலாம் அதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து கேலியம் அர்சனை இல்ல பியோர் எலிமெண்ட்ஸா சிலிக்கான் இல்லைன்னா ஜெர்மானியமா கூட இருக்கலாம் அப்படின்றது தான் வந்து பேசிக் அவுட்லைன் ஸோ இப்போ இதனுடைய கண்டக்டிவிட்டி நம்ம பார்த்துருப்போம் இன்சுலேட்டருக்கும் கண்டக்டருக்கும் நடுவில் தான் இருக்கும் அப்படின்னு அதனுடைய ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி லெவல் வந்து டென் பவர் இருந்து டென் பவர் ஃபோர் வரைக்கும் நமக்கு ரெசிஸ்டிவிட்டி லெவல்ஸ் இருக்கும் ஸோ நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய செமிகண்டக்டர் டைப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலிகான் என்னென்னா ஜெர்மனியம் ஸோ இதில் ஏன் நம்ம வந்து டீஃபால்ட்டாக இந்த சிலிகானை தான் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸை வந்து நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து இந்த பேசிக்கா யூஸ் பண்ணக்கூடிய செமிகண்டக்டர் சிலிகான்ல பார்த்தீங்கன்னா அட்டோமிக் நம்பர் ஃபோர்டின்னு இருக்கும் ஸோ லாஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் வந்து நமக்கு ஃபோர் பேலன்ஸ் எலெக்ட்ரான்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஜெர்மானியம் தேர்ட்டி டூ அட்டாமிக் நம்பர் இருந்தாலும் இதுலயுமே லாஸ்ட் வந்து நமக்கு ஃபோர் எலக்ட்ரான்ஸ் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கும் ஸோ பேசிக்கா சிலிகான் அண்ட் ஜெர்மானியம் ரெண்டுத்துலையுமே வந்துட்டு ஃபோர் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கும் அதாவது வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஃபார்பன் கேப் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் எலக்ட்ரான் ஒட்ல இருக்கும் அப்படின்றதையும் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ தியரட்டிக்கல் டாபிக் அப்படிங்கும்போது நமக்கு தியரியாவும் இருக்கலாம் இல்லை நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து எதுல கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரேஞ்சஸ் இல்லை அப்படின்னா நமக்கு வேல்யூஸ் எல்லாமே வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ ஒன்ஸ் இந்த டாப்பிக்கை முடிச்சுட்டு நமக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ பேண்ட் எனர்ஜி கேப்ல பார்த்தீங்க அப்படின்னா சிலிகான் ஜெர்மானியம் வேல்யூ மர்சனை எடுக்கு என்னென்ன வேல்யூஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒன் பாயிண்ட் டூ ஒன் ஜீரோ பாயிண்ட் செவன் எயிட் ஃபைவ் அண்ட் ஒன் பாயிண்ட் ஃபோர் டூ எலக்ட்ரான் ஓட் ஸோ இது எல்லாமே வந்து ஜீரோ கெல்வின்ல நடக்கும் ஸோ ஜீரோ கெல்வின் அண்ட் லோ டெம்பரேச்சர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் பேண்ட் எலக்ட்ரான்ஸ்ல இருந்து எந்த விதமான மூமெண்ட்டுமே இருக்காது ஸோ இதனுடைய பேசிக் அவுட்லைன்ஸ் எல்லாமே வந்து ஒரு பேலன்ஸ் பேண்ட்னா என்ன கண்டக்ஷன் பேண்ட்னா என்ன எப்போ வந்து நமக்கு பேலன்ஸ் பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆகும் எல்லா டீடைல்ஸுமே நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ ஜென்ரலாக இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அவுட்லைன் மட்டும் பார்த்துக்கலாம் ஸோ இனிஷியலா டெம்பரேச்சர் ஜீரோ கேள்வின்ல இருக்கும்போது நமக்கு செமிகண்டக்டர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இன்சுலேட்டரா தான் இருக்கும் ஸோ நமக்கு பேசேஜ் இருக்காது ஆனா நம்ம டெம்பரேச்சரை அதிகப்படுத்த அதிகப்படுத்த செமிகண்டக்டர் வந்து நமக்கு கண்டக்டிவிட்டியை கிரியேட் பண்ணும் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது சென்டர்ல ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குன்னு நீங்கள் அப்படிங்க வாட்டர் குடுத்தீங்கனாலும் இது அப்சர்வ் ஆயிட்டே இருக்கும் எக்ஸ்டர்னலாக இது வந்து ஜீரோ கெல்வன்ல எடுத்துக்கோங்க எக்ஸ்டர்னலாக இப்போ நீங்க ஒரு ப்ரெஷர் கொடுக்குறீங்க அதாவது இந்த ஸ்பாஞ்சை நீங்க ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வந்து இதுலேருந்து நமக்கு வெளியில வரும் அந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர் எடுத்துக்கலாம் போது என்ன ஆகுது நமக்கு தேவையான

பாசிட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரிக் சார்ஜ் கேரியர் அண்ட் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் ஸோ ரெண்டுமே வந்து மேக்னிடியூட் வைஸாக சேமாக தான் இருக்கும் ஆனால் பொலாரிட்டியில் தான் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே செமிகண்டக்டரில் எலக்ட்ரான்ஸுடைய மொபிலிட்டி வந்து ஹோல்ஸை விட அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா அதனுடைய பேண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஸ்கேட்ரிங் தான் நமக்கு எப்போவுமே மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஹோல்ஸை விட அதிகமாக இருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ஷன் பேண்ட்ல ட்ராவல் ஆகும் ஹோல்ஸ் வந்து நமக்கு பேலன்ஸ் பேண்ட்ல ட்ராவல் ஆகும் ஸோ எப்போவுமே எலெக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம அப்ளை பண்ண உடனே ஹோல்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் மாதிரி ஃப்ரீயாக மூவ் ஆக முடியாது ஆனால் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகிறதுனால தான் நமக்கு வந்து இந்த கரண்ட் கேரியர் எல்லாமே வந்துட்டு இங்கே மெஜாரிட்டியாக இருக்கு இந்த மொபிலிட்டி ஆஃப் செமிகலெக்டர் எதை பேஸ் பண்ணி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து லெஸராக இருக்கும் போது அண்ட் அதே மாதிரி டைம் பிட்வீன் ஸ்கேட்ரிங் ஈவென்ட்ஸ் இஸ் மோர் அப்போதான் வந்து நமக்கு செமிகண்டக்டர்ல இருக்க பார்ட்டிகளுடைய மொபிலிட்டி வந்து நமக்கு ஜாஸ்தியா கிடைக்கும் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஸோ எந்த பராமீட்டர்ஸ்னால நமக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் கண்டக்ஷன் மேனா என்ன பேலன்ஸ் மேனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் இன்ஜினியரிங்ல அதாவது நம்ம சப்ஜெக்டா படிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸோ இல்லை எந்த தியர்டிகல் பேப்பர் நீங்க படிக்கிறதா இருந்தாலும் பேசிக்ஸ் அதாவது ஏபிசிடில இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல்ஸ் டேர்ம்ஸ் வந்து சில டேர்ம்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு தெரியும் தான் வந்து ஃபாஸ்டா நம்ம டாபிக்ல வந்து உள்ள போயிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வேலன்ஸ் பேண்ட் கண்டக்ஷன் பேண்ட் அண்ட் ஃபோமி லெவல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஜென்ரலாகவே வந்து பேண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் நடுவில் எனர்ஜி கேப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இன்சுலேட்டர் செமிகண்டக்டர் செமிகண்டக்டர்லேயே இன்ட்ரென்சிக் எக்ஸ்டன்சிக் டைப்புக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எனர்ஜி பேண்ட் ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது இந்த டாபிக்ஸ் எல்லாம் இன்னும் டீட்டெயில்டாகவே பார்க்கலாம் சோ so, valence band அப்படின்னு ஜென்ரலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் பேஸ் பண்ணி கிரியேட் ஆயிருக்க எனர்ஜி பேண்ட் தான் வந்து பேலன்ஸ் பேண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா band gap வந்து நமக்கு ரொம்ப ஸ்மால் ஆயிருக்கும் ஸோ நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பேலன்ஸ் பேண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் தான் வந்து கண்டெக்ஷன் பேண்டுக்கு வந்து மூவ் ஆகும் அப்படி மூவ் தான் வந்து நமக்கு கரண்ட் வந்து கிரியேட் ஆகும் சோ கண்டெக்ஷன் பேண்ட் எடுத்துகிட்டோம் அப்படின்னா இனிஷியலா இதுல வந்து எலக்ட்ரான்ஸ் எதுவுமே இருக்காது ஏன்னா எல்லாமே வந்து நமக்கு பேலன்ஸ் தான் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் சோ இதுல வந்து நமக்கு பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் எப்ப வரும் அப்படின்னா நம்ம டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணும்போது இதில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து பாண்டை பிரேக் பண்ணி இங்க இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு நமக்கு ஜம்ப் ஆகும் ஸோ அப்படி ஜம்ப் பண்ணும்போது நடுவுல வந்து ஒரு கேப் இருக்கும் அந்த கேப்பை தாண்டறதுக்கான எனர்ஜி இருந்துச்சு அப்படின்னா கண்டெக்ஷன் பேண்ட வந்து ரீச் ஆகும் ஸோ அப்படி ரீச் ஆகும் போது தான் நமக்கு நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ அதுதான் நம்ம வந்து கண்டெக்ஷன் பேண்ட்ல வந்து யூஸ்வலா பார்ப்போம் ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் வந்து இங்கே நெகட்டிவ் சார்ஜ் தான் இந்த பேண்ட்ல இருக்கும் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்து மென்ஷன் ஆகும் நெக்ஸ்ட் வந்து ஃபர்மி லெவல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து பேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டெக்ஷன் பேண்டுக்கும் நடுவில் ஒரு பேண்டா நமக்கு இருக்கும் ஸோ இந்த பேண்டை கேம்பை தாண்டதுக்கான எனர்ஜி வந்து எந்த எலக்ட்ரானுக்கு இருக்கோ அந்த எலக்ட்ரான் தான் வந்து கண்டக்ஷன் பேண்டில் வந்து ரீச் ஆகும் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செமி கண்டக்டர்ஸை பார்த்தோம் அப்படின்னா இது ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ வந்து இன்சுலேட்டர்ஸை விட கம்மியாக இருக்கும் ஆனால் கண்டக்டர்ஸை விட அதிகமாக இருக்கும் அண்ட் இதில் வந்து நமக்கு நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஃபிஷன்ட் இருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் கொஸ்டன்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அதுக்கப்புறமா ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இன்க்ரீசஸ் வித் டிக்ரீஸ் இன் டெம்ப்ரேச்சர் ஸோ டெம்பரேச்சர்க்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து செமி கண்டக்டர்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் ஸோ எனர்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண அதாவது இங்கே டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ண ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெசிஸ்டி வந்து நமக்கு கண்டக்டர்ஸ்ல அதிகமாக இருக்கு ஸோ இதுதான் இந்த மூணுத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்டிங் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் செமிகண்டக்டர் வந்து வந்து எப்ப சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஒரு இம்ப்யூரிட்டியை அது கூட நமக்கு ஆட் பண்ணும் தான் ரெசிஸ்டிவிட்டியோட ரேஞ்ச் வந்து டென் பவர் மைனஸ் ஃபைவ்ல இருந்து டென் பவர் சிக்ஸ் கண்டக்டிவிட்டி வந்து டென் பவர் ஃபைவ் டு டென் பவர் மைனஸ் சிக்ஸ் டெம்பரேச்சர் கோஃபிஷன் வந்து நெகட்டிவ் கரண்ட் ஃபுளோ எதனால இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் மூலமா இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் கண்டக்டர்ஸ் வந்து அதாவது செமி கண்டக்டர்ஸ் வந்து ஏன் நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும் போது கம்மி ஆகுது ஸோ ரெண்டுமே இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரெசிஸ்டிவிட்டி Goes down with temperature. இன்க்ரீஸ் ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெசிஸ்டிவிட்டி வந்து குறஞ்சா நமக்கு பேண்ட் கேப் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அஃபெக்ட் ஆகும் ஸோ இது எல்லாமே நம்ம எனர்ஜி பேங்க் ஸ்ட்ரக்சர்ல பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம் ஸோ ஜென்ரலாக எடுத்துட்டோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இன் ரெசிஸ்டிவிட்டி அதாவது கண்டக்டர்க்கும் செமி கண்டக்டருக்கும் நடுவில் எதனால இருக்கு அப்படின்னா சார்ஜ் கேரியரோட டென்சிட்டி வந்து டிஃபர் தான் நமக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு இடத்துல நமக்கு ஹோல்ஸ் அதிகமா இருக்கலாம் எலக்ட்ரான்ஸ் கம்மியா இருக்கலாம் இல்லைன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்துட்டு ஹோல்ஸ் வந்து கம்மியா இருக்கலாம் ஸோ இந்த டிஃபரன்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னு ரெசிஸ்டிவிட்டியும் வந்து நமக்கு கம்மியாகும் அப்படின்றது தான் வந்து கான்செப்ட் ஸோ இந்த ரெசிஸ்டிவிட்டி வந்து டெம்பரேச்சரை பொறுத்து ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த சார்ஜ் கேரியர்ஸ் ஏன் அப்படின்னா நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு இது வந்து ஜாஸ்தியாகும் அதாவது ரொம்ப ரேபிடா இன்க்ரீஸ் ஆகும் சோ அதனால தான் நமக்கு டெம்பரேச்சர் நெகட்டிவ் கோஃபிஷியண்டா இங்கே வந்து நமக்கு கிடைக்குது சோ இப்போ வந்து ஒரு ஹோல் எப்படி கிரியேட் ஆகுது அது மூலமா எப்படி ஹோல் கரண்ட் வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த டைக்ராம்ல பார்த்தோம்னா நமக்கு ஜெர்மானியமா வந்து பேசிக் செமிகண்டக்டரா எடுத்திருக்கோம் ஸோ இதுல வந்து நமக்கு அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுல ஃபோர் எலக்ட்ரான்ஸ் இருக்கு ஸோ இதுதான் அந்த ஃபோர் எலக்ட்ரான்ஸ் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அதாவது டெம்பரேச்சரை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இங்க இந்த பாயிண்ட்ல அதாவது இது ஏன் எடுத்துக்கலாம் இந்த இருக்க எலக்ட்ரான் வந்து நமக்கு ஃப்ரீ எலக்ட்ரானாக கன்வெர்ட் ஆயிரும் அதாவது இந்த எலக்ட்ரான் வந்து இப்படி வெளியே வந்துடும் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்க என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஹோல் வந்து இங்க கிரியேட் ஆயிடும் ஒரு ஹோல் கிரியேட் ஆகிடுச்சு விச் மீன்ஸ் வேற ஏதாவது ஒரு எலக்ட்ரான் வந்து இங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் இந்த எலக்ட்ரான் வந்து வேற இடத்துக்கு மூவ் ஆகலாம் நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இங்கே அங்கேயே நமக்கு ஃபோர் பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இந்த இடத்துல எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகுறதுனால இந்த ஹோல் வந்து இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகும் அதாவது ஸோ இங்க இருக்கிற எலக்ட்ரான் வந்து ஃப்ரீ எலக்ட்ரானில் கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா ஹோலுடைய மூவமெண்ட் வந்து இந்த மாதிரி நமக்கு ஷிஃப்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஹோல் உடைய மூவ்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதே ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும் அப்படின்றது கிடையாது இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருக்க ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஹோல் கரண்ட் வந்து இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகும் ஏன் அப்படின்னா இங்க ஹோல் வந்து இங்க மூவ் ஆகுற மாதிரி இருக்கும் ஆனால் ஆக்சுவல் கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ரிமூவ் ஆகி நமக்கு இங்க ஒரு வேகன்சியை கிரியேட் பண்ணுது அந்த வேகன்சியை தான் நம்ம வந்து ஹோல் அப்படின்னு சொல்கிறோம் சோ ஹோல் வந்து இங்க வந்து எலக்ட்ரான் ரிமூவ் ஆயிடுச்சு ஸோ ஹோல் கிரியேட் ஆயிடுச்சு அகை இங்கே எலக்ட்ரானுக்கு ரிமூவ் ஆயிடுச்சுனா இங்க வந்து ஹோல் கிரியேட் ஆயிடுச்சு ஸோ இதோட மூமெண்ட் வந்து இப்படி இருக்கும் சோ இந்த மாதிரி தான் வந்து ஹோல் கரண்ட் வந்து கிரியேட் ஆகும் இதுல இன்னொரு அடிஷ்னல் விஷயம் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஹோல் கிரியேட் ஆயிடுச்சு ஆனா வந்து ஒரு எலக்ட்ரான் நமக்கு எக்ஸிஸ்டிங்ல இருக்கு சோ இந்த பாண்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் ஒரு ஹோல் வந்து கிரியேட் ஆகிருக்கறதுனால இதை தான் நம்ம எலக்ட்ரான் ஹோல் காம்பினேஷன் அதாவது எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சோ எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் வந்து கிரியேட் ஆகுதோ அவ்வளோ நமக்கு வந்து எலக்ட்ரான் அண்ட் ஹோல் கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சோ the recombination ஆஃப் எலக்ட்ரான் ஹோல் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது போது பாண்டை பிரேக் பண்ணி நமக்கு நிறைய ஜென்ரேஷனை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த ரீகாம்பினேஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுனால தான் நமக்கு எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல் உடைய டென்சிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இது இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு கண்டக்டிவிட்டி ஆஃப் செமிகண்டக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ரெசிஸ்டிவிட்டி கம்மியாகும் அதாவது நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஃபிஷியன்ட்ல இருக்கும் இதுதான் இதோடைய கான்செப்ட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி அடிஷ்னலாக செமி உடைய ப்ராபர்டீஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஸோ ஜீரோ கெல்வெனில் பார்த்தோம் அப்படின்னா செமி கனக்டர்ஸ் வந்து நமக்கு இன்சுலேட்டர்ஸாக இருக்கும் ஆனால் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் இந்த செமி செமிகனக்டர் வந்து நமக்கு கண்டக்டராக இருக்கும் இதில் வந்து நமக்கு நிறைய எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதாவது நம்ம டோப்பிங் பண்ணி இம்பியூரிட்டீஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எனர்ஜி கன்வர்ஷன்ஸ்விச்சஸ் அண்ட் ஆம்ப்ளிஃபயர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும் லெஸ்ஸர் பவர் லாசஸ் இருக்குது ரெசிஸ்டிவிட்டியோட ரிலேஷன் வந்து ஹையர் தேன் கண்டக்டர்ஸ் ஆனால் லெஸர் தேன் இன்சுலேட்டர்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர் வந்து டிக்ரீசஸ் வித் ஆஃப் டெம்பரேச்சர் இது வந்து எப்பவுமே ரிபிட்டடா இருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்